இறைவன் ஒருவனே. மிருத்பிண்டம் ஏகோ பகு பாண்ட ரூபம், ஸ்வர்ண மேகம் பகு பூஷணானி, கோக்ஷீரமேகம் பகு தேனுஜாதம், ஏக பரமாத்ம பகு தேகவர்த்தி. மேற்கண்ட சமஸ்கிருத பாடலுக்கு பொருள், மண் பாத்திரங்கள் பல வடிவங்களில் இருந்தாலும் அதன் மூலப்பொருள் மண்தான். பல்வேறு வடிவங்களில் தங்க நகைகள் செய்யப்பட்டாலும் அதன் மூலப்பொருள் பொன் தான். பல நிறங்களில் பசுமாடுகள் இருந்தாலும் அதன் பால் வெண்மையானதே. உயிரையும் உயிரினங்கள் பலவாயினும் எல்லாவற்றையும் இயக்குகிறவர் ஒரே இறைவனே. குறிப்பாக பல்வேறு இனக்குழுக்கள் நிறமுடையவர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குள்ளும் வாழும் இறைவன் ஒருவரே என்ற பொருள் மேற்கண்ட கவியில் தென்படுகிறது. இந்த உலகில் வாழும் பெரும்பாலான மக்கள் இந்த உலகை படைத்த ஒரு சக்தி இருக்கிறது என்றே நம்புகின்றார்கள். இந்த உலகம் அறிவியலாளர் சொல்கிறது போல இயற்கையாக உருவாகவில்லை, இதை படைத்து இயக்கி வருகிற மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது, அதுதான் ஏக இறைவன் என்ற நம்பிக்கை வெகு ஜனங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. தமிழகத்தில் பகுத்தறிவு கொள்கை விதைத்த தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்ற கொள்கையில் சாகுவரை மிகுந்த மன உறுதியோடு இருந்தார். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நானும் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்த தந்தையின் 8வது மகனாக பிறந்தேன். எங்களது வாழ்வில் இந்த கொள்கையில் தந்தையைப் போல் உறுதியாக இருந்ததில்லை. அதே போலத்தான் தந்தை பெரியாரிடம் சேர்ந்து சமூக பணியாற்றிய அறிஞர் அண்ணா அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை விட்டு சற்று மாறுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். பாலித்தீசம் என்ற வார்த்தை பலதெய்வ வணக்கத்தை குறிக்கிறது. மோனோதீசம் என்ற வார்த்தை ஏக இறை கொள்கையை குறிப்பிடுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரே தேவன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த மதத்தவரின் மன உணர்வையும் இறை நம்பிக்கையையும் அவரவர் பக்தியையும் நாம் காணும் போது எந்த அளவு தங்களுக்கு மேலே உள்ள இறைசக்தியை மக்கள் நம்புகிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. பிரஜாபதி யக்ன என்ற வார்த்தை 4 வேதங்களில் ஒன்றான சாமவேதம் சதவத பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரஜாபதி யக்ன என்றால் அவதாரமே பலியாக வேண்டும் மனித குலத்தின் பாவ பரிகாரத்திற்காக. எந்த அவதாரம் மனித சமூகத்திற்காக பலியானது என்றால் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் தெய்வீக அவதாரம் இந்த உலகில் அவதரித்து மனுக்குலத்திற்கு பாவ பரிகாரத்திற்காக பலியானார். எனவேதான் இயேசுவை உலகரட்சகர் என அழைக்கின்றார்கள். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தன்னை பலியாக்கிய ஏக இறைசக்தியாக இரட்சகராக இருக்கின்றார். இன்றைக்கும் விரும்புவோர் இதயங்களில் அவர் வாழ்கிறார். உங்கள் உள்ளத்திலும் அவர் வாழ்ந்து தெய்வீக சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.